Hi friends, welcome to Golden House in Tamil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு வச்ச கேபேஜ் காலிஃப்ளவர் செடியில அந்த கேபேஜ் செடியில பாத்தீங்கன்னா ஹெட் வந்திருக்கு. அந்த ஹெட் வந்ததை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி ஹெட் வந்ததுக்கு அப்புறம்லாம் என்னென்ன பண்றது அப்படிங்கறத இந்த பதிவில நான் சொல்லி இருக்கேன். இது நிச்சயமா ஆரம்ப ஸ்டேஜ்ல இந்த காலிஃப்ளவர் கேபேஜ் எல்லாம் வந்து பயிரிட்டவங்களுக்கு இந்த பதிவு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இப்போ இது பாருங்க, இந்த நடுவுல இருக்குறது தான் ஹெட்னு சொல்றது. இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுற்றி இலைகள்லாம் விரிஞ்சதெல்லாம் நின்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிட்ட கிட்ட அந்த இலைகள் வரும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த மாதிரி கிட்ட கிட்ட வரும். அந்த மாதிரி வந்தாலே அது வந்து நம்ம ஹெட் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு நம்ம நினச்சிக்கலாம். அதை லேசாக தொட்டு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கும். ரொம்ப வந்து அதிகமாக அமைக்கிறாதீங்க, இது மாதிரி மெல்ல அமைக்கி பாருங்கள். அந்த இலையோட இந்த இலை கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அப்போ நம்ம ஹெட் வந்துருச்சுன்னு புரிஞ்சுக்கலாம். இது பாருங்க, இந்த இலையில வந்து எப்படி விரிஞ்சி இருக்கு. ஆனா இந்த இலையில பாருங்கனால கிட்ட கிட்ட வந்து அப்படியே லாஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சு. இதை தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். கேபேஜ் வந்து இலைகள்ங்கிறதுனால நமக்கு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் வந்து அந்த மாதிரி நான் சொன்னேன், கிட்ட கிட்ட வரும்போது கண்டுபிடிச்சிக்கலாம். இதே காலிஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா வந்து அதுக்குள்ளே வந்து வெள்ளை கலர் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தா கொஞ்சம் சின்ன அதை வந்து மஞ்சள் கலரில் வந்து அப்படியே மெல்ல 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 பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் நல்ல பூ வந்துடும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் காலிஃப்ளவரில் வந்து ஈஸியாகவே. ஆனால் கேபேஜில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை, எல்லாமே இலைகள் அப்படிங்கிறதுனால கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் வந்து இந்த இதை மாதிரி பார்த்தீங்கனாலே ஹெட் வந்துச்சுன்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும், ஓரளவு புரிஞ்சிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம வைக்கும்போது எல்லாத்துலேயுமே பாதி அளவு தான் மண் நிறைச்சிருந்தோம். அதுக்கப்புறம் உரம் போடுற ஒரு வீடியோவும் நான் போட்டிருந்தேன், குட்டி வீடியோவாக ஒரு மினிட் வீடியோவில் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே மண் போட்டுட்டேன். நல்லாவே நல்லா ஃபுல்லாக மண் போட்டாக்கா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். கேபேஜுக்கு கூட அந்தளவு ஃபுல்லாக போடணும் இல்லை, ஆனால் வந்து காலிஃப்ளவருக்கு நீங்கள் நிச்சயமாக ஃபுல்லாக போடணும். ஏன்னா அது வந்து ஹைட்டாக கொஞ்சம் வளரும்போது அதில் பூவும் வைக்கும்போது கொஞ்சம் வெயிட் ஆகும், அதனால வந்து சாஞ்சு போகும் அந்த செடி. அதனால் மண் வந்து நல்லாவே நிறையா நிறச்சி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கடலை புண்ணாக்கு அந்த கரைசெல்லாம் வந்து இடையில கொடுத்துக்கோங்க. சூடம் மூணு சைடு இடையில ஒரு ஸ்பூன் வந்து வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையோ போட்டுக்கோங்க. கலக்கி அதை ஊற்றிடலாம் செடி நடுவில். அது மாதிரி ஊற்றும் போது நல்லாவே ஆரோக்கியமாக அந்த செடி வளருதுங்க. இப்போ இந்த பருவத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, இது எல்லா இலைகளையும் சேர்த்து அப்படியே வந்து கட்டி கொடுக்கணும். அதாவது வாழைநாறு இல்லைன்னா வந்து காட்டன் துணியை மெல்லிசாக கிழிச்சுக்கோங்க. அதுவும் இல்லைன்னா சணல் நூல் இருக்குது பாருங்கள் கயிறு, அது மெல்லிசாக இருக்கிறத வச்சு கட்டி கொடுக்கணும். டைட்டாக கட்டக்கூடாது. அந்த மாதிரி கட்டி கொடுக்கும்போது நல்லா அந்த பூ நல்லா இறுக்கமாக நிறையா அடர்த்தியாகவும் வரும். எல்லா இலைகளையும் வந்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இயற்கையான உரங்கள் தான் பயன்படுத்துகிறோம், அதனால் வந்து சமையலுக்கு வந்து எல்லா இலைகளையுமே பயன்படுத்திக்க முடியும். நம்ம வந்து இந்த கேபேஜ் செடியும் காலிஃப்ளவர் செடியையும் நல்ல கவனமாக நல்ல உரங்கள்லாம் கொடுத்து பார்த்துக்கிட்டாலே அதில் வந்து ஹெட் விரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் நல்ல ஆரோக்கியமான இலைகளாகவும் இருக்கும், பெரிய பெரிய செடியாகவும் வரும். இந்த மாதிரி நல்ல ஆரோக்கியமான பெரிய செடியாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஹெட் விரியும், இல்லைன்னா விரியாது. இங்கே பாருங்கள் இந்த செடியெல்லாம் எவ்வளோ சூப்பராக, அந்த இலை வந்து எவ்வளோ சூப்பராக நல்லா பெருசாக இருக்குது. அதை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, உரங்கள்லாம் சரியாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு. சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், அதில் இருந்து இருக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் புழு தாக்குதல் இருக்குதுன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு நாள் நம்ம கவனிக்காமல் விட்டுட்டாலும் அது வந்து புழுக்கள் வந்து அந்த இலையை சாப்பிட்றோம். நம்ம வந்து அதை கண்ணில் பார்க்கும்போது எடுத்து போட்டுறணும். அப்படியும் வந்து நமக்கு தென்படலை அப்படின்னா நிச்சயமாக அந்த கடிச்சிருந்துச்சுன்னா எங்கேயாவது அதை சுற்றி தான் இருக்கும். அதனால் வந்து அந்த மண்ணிலெல்லாம் போய் அது ஒளிஞ்சிருக்கும், சுற்றி உள்ள மண் கீழே அந்த குரோபைக்கு கீழேலாம் இருக்கும். பார்த்து நல்லா கவனமாக எடுத்து விட்டுறணும். அப்படியும் வந்து நமக்கு தெரியலை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலன்னா நல்ல சுத்தமான மஞ்சள் பொடியை எடுத்து அதில் வந்து நல்லா தண்ணி கலந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. லேசு அது மாதிரி தெளித்து விடும்போதே அந்த புழுக்கள்லாம் வந்து இருக்காது அவ்வளோதா. நல்ல சுத்தமான மஞ்சள் பொடி அப்படிங்கிறதுனால நம்ம உடம்புக்கும் எந்த கெடுதியும் வராது, அதனால் தாராளமாக பயம் இல்லாமல் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி விடும்போது ரொம்ப கவனமாக விட்டுக்கோங்க. தண்ணி வந்து சில பேர் என்னென்னா ஒரேடியாக நிறையா ஊற்றி வச்சுருவாங்க, அந்த மாதிரியும் ஊற்றி வைக்கக்கூடாது. தேவைக்கு மட்டும் தண்ணி விடணும். ரொம்ப அதிகமாக வெயில் காலம் இருந்துச்சுன்னா காலையிலையும் மாலையிலையும் விடலாம். வெயில் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு நேரம் மட்டும் விட்டால் போதும். அதேமாதிரி கடகடன்னு ஃபுல்லாக தண்ணி விட்டுறாமல் மெதுவாக பார்த்து விடுங்க. ஏன்னா சுற்றி வந்து கேபேஜ்லாம் இலை வந்து அப்படியே அடர்த்தியாக இருக்கும், அதை பார்த்து மெதுவாக தண்ணி விடணும். அதையும் கவனமாக பார்த்துக்கணும். தேவைக்கு மட்டும் தண்ணி விட்டால் போதும்.
நாங்கள் எல்லாமே செஞ்சோங்க, ஆனாலும் பூச்சி தொல்லை இருக்குது, புழு தொல்லை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வேப்பம் பிண்ணாக்கு எடுத்துக்கோங்க. அதை வந்து ஊற வச்சுட்டு நல்லா மூணு நாள் புளிக்க வச்சு அதோட நல்லா தண்ணி கலந்து பூண்டு இருக்குது பாருங்கள், அதை நல்லா இடிச்சுக்கோங்க. இடிச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்து அதை வடிகட்டி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. வடிகட்டாட்டி நல்லா வந்து அந்த பூண்டை அரைச்சிடணும். அந்த மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா நல்லது. வேப்பெண்ணெய் வந்து இந்த ஹெட் வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா கசக்கும். அதனால் நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. செடியில் வந்து தண்ணி எப்போவுமே ஈரப்பதமாக இருக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா, நம்ம வந்து மண்கலவையில் கோகோபிட் கலந்துருந்தோம்னா எப்போவுமே வந்து ஈரப்பதம் இருக்கும். ஆனால் வந்து தண்ணி வந்து ரொம்ப காஞ்சி போகுது, ட்ரை ஆகுது, நம்ம எவ்வளோ ஊற்றுனாலும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஒரு பிடி வந்து கோகோபிட் போடலாம். அந்த மாதிரி போட்டு சுற்றி மஞ்சள் பொடி போட்டுடுங்க, எறும்பு வராமல் இருக்கும். அந்த மாதிரி தண்ணி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லாவே உங்களுக்கு தேங்கி, அதாவது ஈரப்பதமாகவே இருக்கும். தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது, தண்ணி தேங்காமையும் பார்த்துக்கணும், ஈரப்பதம் வந்து அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து கோகோபிட் வந்து சேர்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஸ்டேஜில் சேர்த்து விடுங்க. இந்த பரு காட்டின ரெண்டு செடி, இது வந்து கேபேஜி செடி, இதுவும் இந்த பக்கம் இருக்கிறது வந்து காலிஃப்ளவர். இது ரெண்டுமே மயில் கடிச்சிட்டு குட்டியூண்டு செடியாக இருந்துச்சு. நான் ஏற்கனவே ஒரு பதிவில் நான் போட்டிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து அதை கொஞ்சம் தழைச்சி வளர்ந்துருக்கு. அதனால தான் மற்ற செடிகளை விட அந்த செடி வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்குது. பாக்கி எல்லாமே நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். இது வந்து அன்றைக்கி க்ரோ பேக்லாம் பாதி பாதி தான் மண்ணு நிறச்சி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இடையில நம்ம வந்து உரம் கொடுக்கும்போது நான் மண் கொஞ்சம் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லாத்துலேயுமே நல்லா ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் அந்த மாதிரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உரங்கள் இந்த ஸ்டேஜில் நல்லதாக கொடுக்கணும். அதுக்கு நல்ல பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலை பிண்ணாக்கு தான். கடலை பிண்ணாக்கை ஊற வச்சுட்டு மூணு நாள் புளிக்க வச்சு ஒரு மடங்குக்கு 10 மடங்கு இல்லைன்னா 15 மடங்கு தண்ணி சேர்த்துக்கணும். 10 மடங்கு தண்ணினா நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து அந்த கடலை பிண்ணாக்கு ஊற வச்சது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா 10 மடங்கு தண்ணி சேர்த்தா போதும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா 15 இல்லைன்னா 20 மடங்கு கூட தண்ணி சேர்த்துக்கணும். அந்த மாதிரி பார்த்து தான் நம்ம சேர்த்துக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து அதை அந்த வேர் பாகத்தில் வந்து லேசாக சுற்றி கொஞ்சம் அப்படியே ஊற்றி விட்டிங்கன்னா நல்ல உரம் அதுக்கு. நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து இந்த செடி வச்சு இப்போ 3 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு, ஆனால் இன்னுமே ஹெட்டு வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஹெட்டு வர்ற பகுதியை நான் உங்களுக்கு காட்டினேன் பாருங்கள். அந்த நடுப்பகுதியிட்ட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணினால குளிர்ந்த தண்ணியை வந்து கையால் லேசாக வந்து தெளித்து விடுங்க, லேசாக தெளித்து விடுங்க. அது மாதிரி காலை மாலை அது மாதிரி 2 டைமும் வந்து ஒரு 5 நாளைக்கு தெளித்து விடுங்க. தெளித்து விட்டிங்கன்னா அது வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து ஹெட்டு வரும். சில கேபேஜுக்கு வந்து ஹெட்டு வர்றது இல்லை, அந்த மாதிரி இருக்கிற அந்த வராது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். வரலைன்னா அந்த இலைகளை பறித்து நீங்கள் வந்து எப்போவுமே பொரியல் பண்ணி கூட்டு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதுவும் வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். இது வந்து சீசன் இல்லாமல் போடுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து இது பொருந்தும். சீசன் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வெயில் காலமாக இருக்கும், அப்போவும் வந்து இதே மாதிரி ஐஸ் வாட்டர் வந்து தெளிச்சு விட்டால் நல்லா சூப்பராக வந்து அந்த செடி ஆரோக்கியமாக வரும். பெரிய பூவை எதிர்பார்க்காட்டியும் நல்லாவே வந்து செடி ஆரோக்கியமாக நல்லா கொஞ்சம் நமக்கு வந்து அறுவடை செஞ்சு எடுத்துக்கலாங்க. நான் சொன்னது எல்லாமே நீங்கள் செஞ்சாலே சூப்பராக வந்து ஹெட்டும் வரும், காலிஃப்ளவரில் பூவும் வரும், நல்லா அறுவடையும் செய்ய முடியும். நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நிச்சயமாக எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ணுவேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.